எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். இதற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டெலகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை 10 மணிக்கு நம்ம டெலகிராம் சேனலில் நடைபெறும். முதல் கேள்வி: ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பயங்கரவாத தடுப்பு குழுவின் தலைவராக பொறுப்பேற்ற இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டிஎஸ் திருமூர்த்தி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத தடுப்பு குழுவின் தலைவராக டிஎஸ் திருமூர்த்தி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. 2022 ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத தடுப்பு குழுவின் தலைவராக இந்தியாவின் டிஎஸ் திருமூர்த்தி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. டிஎஸ் திருமூர்த்தி என்பவர் பார்த்தீங்கன்னா ஐநாவுக்கான இந்திய தூதராவார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத தடுப்பு குழு பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இரட்டை கோபுர தாக்குதலை தொடர்ந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பயங்கரவாத தடுப்பு குழுவில் இந்தியா வந்து தற்காலிக உறுப்பினராக உள்ளது. 2வது கேள்வி: ஒமைக்ரானை விட வேகமாக பரவக்கூடிய IHU என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரான்ஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் ஒமைக்ரானை விட வேகமாக பரவக்கூடிய IHU என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒமைக்ரானை விட வேகமாக பரவக்கூடிய புதிய வகை கொரோனா தொற்று வந்து பிரான்ஸ் நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு. B.1.640.2 என்ற இந்த புதிய வகை கொரோனா தொற்று பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய IHU மெடிட்டரேனியன் தொற்றுநோய் ஆய்வகத்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொரோனா தொற்றுக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக IHU என்ற பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு. இந்த IHU என்ற கொரோனா தொற்று பார்த்தீங்கன்னா 46 உருமாற்றங்களை கொண்டுள்ளது, ஒமைக்ரானை விட வேகமாக பரவக்கூடியது. ரிசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒமைக்ரான் என்ற புதிய வகை கொரோனா தொற்று வந்து தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒமைக்ரான் தொற்று வந்து முதன்முறையாக கர்நாடக மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஃப்ளோரினா என்ற புதிய வகை கொரோனா தொற்று வந்து இஸ்ரேல் நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு. 3வது கேள்வி: சமீபத்தில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒமைக்ரானை கண்டறியும் எந்த பரிசோதனை கருவிகள் தொகுப்பிற்கு ICMR ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒமைஷூர். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டுள்ள ஒமைஷூர் என்ற ஒமைக்ரானை கண்டறியும் பரிசோதனை கருவிகள் தொகுப்பிற்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஒமைக்ரானை கண்டறிவதற்கான ஒமைஷூர் என்ற கருவிகள் தொகுப்பிற்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கு. இந்த ஒமைஷூர் என்ற RT-PCR பரிசோதனை கருவிகள் அடங்கிய தொகுப்பு பார்த்தீங்கன்னா டாடா மெடிக்கல் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கு. ரிசனியஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 8 கரோனா தடுப்பூசிகளுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோர்பிவேக்ஸ் மற்றும் கோவோவேக்ஸ் ஆகிய 2 கரோனா தடுப்பூசிகளுக்கு வந்து அவசரகால அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இதில் கோர்பிவேக்ஸ் தடுப்பூசி பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் இ நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. கோவோவேக்ஸ் தடுப்பூசி வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. 4வது கேள்வி: தேசிய பறவைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 5ஆம் தேதி. தேசிய பறவைகள் தினம் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஜனவரி 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி பறவைகளுடைய பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக தேசிய பறவைகள் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி: இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. 5வது கேள்வி: தெலுங்கானா மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர் சுபாஷ். தெலுங்கானா மாநிலம் பார்த்திங்கன்னா தனி மாநிலமாக உதயமானதுக்கப்புறம் அந்த மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி தான் ஆர் சுபாஷ் என்பவர். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியான ஆர் சுபாஷ் வந்து 4 ஆண்டுகள் பணிக்கு பிறகு ஓய்வு பெற்றிருக்காரு. இந்த ஆர் சுபாஷ் வந்து ஓய்வு பெற்றதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து 32ஆக குறைந்துள்ளது. ஆனால் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து 34 நீதிபதி வரைக்கும் இடம்பெறலாம். ரிசனியஸ்.
சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்ததாக மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் பானர்ஜி பொறுப்பேற்றிருக்காரு. ஆறாவது கேள்வி, தமிழகத்தில் முதல் சித்த மருத்துவ கரோனா சிகிச்சை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக சென்னை வேப்பூரில் இருக்கக்கூடிய பெரியார் திடலில் சித்த மருத்துவ கரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக சித்த மருத்துவ கரோனா சிகிச்சை மையம் பார்த்தீங்கன்னா சென்னை வேப்பூரில் இருக்கக்கூடிய பெரியார் திடலில் அமைந்துள்ள பெரியார் மணியம்மை மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சித்த மருத்துவ கரோனா சிகிச்சை மையத்தை பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. மற்றும் இந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் குடியிருக்கும் பகுதிக்கு அருகிலேயே சிகிச்சை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டம் முடிந்துவிட்டதாக அறிவிச்சிருக்காரு. ரிசனியூஸ், இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக சித்த மருத்துவ கல்லூரி வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது. அடுத்ததாக தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக சென்னையில் அதிநவீன சைபர் தடை ஆய்வகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஏழாவது கேள்வி, அணு ஆயுத போர் மற்றும் ஆயுத போட்டியில் ஈடுபடக்கூடாது என எத்தனை நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 5 நாடுகள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாடுகள் வந்து அணு ஆயுத போர் மற்றும் ஆயுத போட்டியில் ஈடுபடக்கூடாது என கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அணு ஆயுத போர் மற்றும் ஆயுத போட்டியில் ஈடுபடக்கூடாது என அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய 5 நாடுகள் வந்து கூட்டறிக்கையை வெளியிட்டுள்ளன. எட்டாவது கேள்வி, டேஷ் விவகாரம் தொடர்பாக ஜனவரி 7 நேட்டோ உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உக்ரைன் விவகாரம். நேட்டோ உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 7 உக்ரைன் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். வரக்கூடிய ஜனவரி 7 பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டில் நிலை வரக்கூடிய போர் பதற்ற சூழ்நிலையை வந்து தவிர்ப்பதற்காக நேட்டோ உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். உக்ரைன் விவகாரம் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது 1991 பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் சிதறிய போது அதனுடைய அங்கமாக இருந்த உக்ரைன் நாடு தன்னை தனி நாடாக அறிவித்துக் கொண்டது. உக்ரைன் நாடு வந்து தன்னை தனி நாடாக அறிவித்துக் கொண்டாலும் அந்த நாட்டின் மீது வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா வந்து உறுதியாக இருக்கு. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ரஷ்ய நாடு வந்து உக்ரைன் நாட்டினுடைய எல்லை பகுதியில் தனது போர் படைகளை வந்து குவித்து வருகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டில் வந்து போர் பதற்ற சூழ்நிலை வந்து நிலவு வருகிறது. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 7 வந்து நேட்டோ உறுப்பு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து காணொலி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். நேட்டோ என்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா 1949 ஏப்ரல் 4 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய தலைமையகம் பெல்ஜியத்தில் அமைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 30 உறுப்பு நாடுகள் வந்து இணைந்திருக்கு. 9வது கேள்வி, தனி ஒருவராக தென் துருவத்தை அடைந்த முதல் பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரீத் சண்டி. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி பிரீத் சண்டி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தனி ஒருவராக தென் துருவத்தை அடைந்துள்ளார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 32 பிரீத் சண்டி வந்து தனி ஒருவராக தென் துருவத்தை அடைந்த முதல் பெண் என்ற சாதனையை வந்து படிச்சிருக்காங்க. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்த பிரீத் சண்டி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் வந்து பிறந்திருக்காங்க. பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியாக பணியாற்றக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவினுடைய ஹெர்குலஸ் நுழைவாயிலிருந்து தென் துருவம் வரைக்கும் 40 வந்து தனியாகவே 1126 வந்து கடந்திருக்காங்க. 10வது கேள்வி, இந்தியா எந்த நாட்டிடமிருந்து போசைடன் 8i என்ற அதிநவீன போர் விமானத்தை வாங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்கா. இந்தியா பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டிடமிருந்து போசைடன் 8i என்ற அதிநவீன போர் விமானத்தை வாங்கியிருக்கு. சமீபத்தில் இந்தியா பார்த்தீங்கன்னா போசைடன் 8i என்ற போர் விமானத்தை வந்து அமெரிக்க நாட்டிடமிருந்து வாங்கியிருக்கு. கடல் பகுதியை வந்து வானிலிருந்து உளவு பார்க்கக்கூடிய இந்த போசைடன் 8i போர் விமானத்தை இந்தியா பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இருக்கக்கூடிய சீனாவின் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிப்பதற்காக ஈடுபடுத்தியிருக்கு. ரிசன்யூஸ், இந்தியா பார்த்தீங்கன்னா S-400 ஏவுகணையை ரஷ்ய நாட்டிடமிருந்து வாங்கியிருக்கு. அடுத்ததாக ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கியுள்ளது. பாகிஸ்தான் நாடு பார்த்தீங்கன்னா சீன நாட்டிடமிருந்து J-10C ரக போர் விமானங்களை வாங்கியுள்ளது. அடுத்ததாக நம்ம யூடியூப் சேனலேருந்து டிசம்பர் மாதத்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ரிலீஸ் பண்ணிக்கும்.
இந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் அமௌண்ட் 49 ரூபாய். இந்த பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே மற்றும் பேடிஎம் யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த 49 ரூபாயை சென்ட் பண்ணிவிட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கான டிசம்பர் மாதத்திற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். இன்றைக்கு பார்த்த கரண்ட் அஃபேர் கேள்விகளுக்கான ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பயங்கரவாத தடுப்பு குழுவின் தலைவராக பொறுப்பேற்ற இந்தியர் யார்? ஆன்சர் டி எஸ் திருமூர்த்தி. இரண்டாவது கேள்வி, ஒமைக்ரானை விட வேகமாக பரவக்கூடிய ஐஹைஷு என்ற புதிய வகை கரோனா வைரஸ் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். மூன்றாவது கேள்வி, சமீபத்தில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒமைக்ரானை கண்டறியும் எந்த பரிசோதனை கருவிகள் தொகுப்பிற்கு ஐசிஎம்ஆர் ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஒமைஷூர். நான்காவது கேள்வி, தேசிய பறவைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 5ஆம் தேதி. ஐந்தாவது கேள்வி, தெலுங்கானா மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? ஆன்சர் ஆர் சுபாஷ். ஆறாவது கேள்வி, தமிழகத்தில் முதல் சித்த மருத்துவ கரோனா சிகிச்சை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. ஏழாவது கேள்வி, அணு ஆயுத போர் மற்றும் ஆயுத போட்டியில் ஈடுபடக்கூடாது என எத்தனை நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன? ஆன்சர் 5 நாடுகள். எட்டாவது கேள்வி, டேஷ் விவகாரம் தொடர்பாக ஜனவரி 7இல் நேட்டோ உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர்? ஆன்சர் உக்ரைன் விவகாரம். ஒன்பதாவது கேள்வி, தனி ஒருவராக தென் துருவத்தை அடைந்த முதல் பெண் யார்? ஆன்சர் பிரீத் சண்டி. பத்தாவது கேள்வி, இந்தியா எந்த நாட்டிலிருந்து பொசைடன் 8i என்ற அதிநவீன போர் விமானத்தை வாங்கியுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.